பண்ணக்கூடிய டிஃபரன்சியேஷன்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா ஹிப் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூணு பேர் இருக்கு, ஹிப் கவுண்ட்ல வெயிஸ்ட் கவுண்ட் ட்ரங்க் கவுண்ட் மூணு பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 100% ரிலீஸ் ஆகும் ஹிப் கவுண்ட், எஸ்டபிஷன்ல அது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லை, என்ன சிச்சுவேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்பன்ஸ் பிளேயருக்கு ஒரு போனஸ் கிளாஸ் போடும்போது, ஏன்னா இன்னுக்கு அட்டம் போடும்போது செகண்ட் மேல எடுக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், ஹிப் கவுண்ட் வந்து நம்ம பண்ணலாம். இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்யணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதல்ல வந்து இந்த கார்னர் இப்போ ரைட் கார்னர் என்ன செய்வாங்க, ரைட் டு ரைட் மூமெண்ட்ஸ் வந்து செகண்ட் மேல இருக்குது. ஸோ அப்போ இவங்களோட ஸ்டான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் ஸ்டான்ஸ் கரெக்டாக ஷோல்டர் இருக்கு என்ன செய்யறாங்க, அவங்க போனஸ் கிளாஸ் பண்ணி இருக்காங்க மூமெண்ட்ஸ் இது கவுண்ட் நம்பர் ஒன். டூ வந்து என்னன்னா ஸ்பீக்ரேஷன், அவங்க எங்கே பிடிக்கணும்னு வாட்ச் பண்ணுறாங்க. த்ரீ தான் என்னது எக்ஸிபிஷன் கரெக்டாக கேட்ச் பண்ணுறாங்க. இந்த கேட்ச் பண்ணுறாங்க மூணு டெக்னிக் இருக்கு, ஒன்று வந்து லேரிசன் சைஸ் இன்வேர்டு ரொட்டேஷன் என்ன செய்யறாங்க, கேட்ச் பண்ணி இன்வேர்டு ரொட்டேஷன். அடுத்து இதை பிடிக்கிறது என்னன்னா இவங்க கேப் இருக்குது, ஹோல்ட் பண்ணும் போது ரெண்டுமே என்ன செய்யணும், கையை ரெண்டுமே கேட்ச் பண்ணிக்கணும், இவங்க கேப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும் லேரிசன் சைஸ், ரெண்டாவது வந்து லிஃப்ட் அப், அவங்க என்ன செய்யணும் மேலே லிஃப்ட் அப். அடுத்து மூணாவது டெக்னிக் என்ன, புல்லிங் டவுன், கீழே என்ன செய்யணும் கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சா கூட நம்ம ட்ரீஸ் பார்க்கணும்.